வணக்கம் மக்களே, நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு பேக் பென்சில் கவிங் பார்ட் 2. அதாவது போன வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் இது. போன வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் அந்த பென்சில் கவிங் பாட்டிலை எப்படி நான் பேக் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் சேஃபான்றது தான் இந்த வீடியோவில் காட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாட்டன் ரிப்பனில் எப்படி பேக் பண்ணுறேன்றத காட்டிடுறேன். ரிப்பனை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரிப்பனை விட்டுட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம. கம்மியாக இருந்துச்சுன்னா அது திருப்பி எடுத்து எடுத்து போகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன், நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அந்த பென்சிலுக்கு டைரெக்டாக வர்ற மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த ஈவனாக வச்சு. ஓர வச்சிடலாம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த புல் ஃப்ளவர் ரிப்பனை ஃபஸ்ட் இந்த பிக் ஸ்டிக்கரை பிரிச்சுக்கிறேன். இந்த புல் ஃப்ளவர் ரிப்பனை இப்படி உள்ளே இருக்க அந்த ரெண்டு மட்டும், ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு மட்டும் பிடிச்சி அப்படியே இழுக்க வேண்டியதுதான். அப்படி ஃபாஸ்ட்டாக இழுத்தோன்னா அது இந்த மாதிரி பூ பூவில் வந்துடும். அந்த பூ பூவில் வந்ததுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்க அந்த ரெண்டு எடுத்து பாட்டிலுக்கு நடுவில் அப்படி இப்படி இப்படி கட்டுற மாதிரி இப்படி போய் பின்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டுத்தையும் வச்சு ஒரு முடிச்சு இப்படி கொஞ்சம் டைட்டாக பின்னாடி அந்த அந்த இதை வந்து பின்னாடி ஒரு முடிச்சு மாதிரி வர மாதிரி திருப்பிக்கோங்க. நேம் வர இடத்துல இந்த இடத்துல இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க, இப்படி வர மாதிரி சென்டர் பண்ணிக்கினா அந்த ஃபேஸ் எடுத்து இந்த இடத்துல ஒரு முடிச்சு போ, இந்த இடத்துல ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட் பண்ணி அது கொஞ்சம் இதுவாகி லூஸ் ஆகி வராத அளவுக்கு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. ஒரு ட்ராப் மட்டும் விட்டு லைட்டாக ஊஜியம் வச்சுட்டு அந்த நார்மல் லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சு அப்படி வச்சு பொறுமையாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுருட்டிக்கும். இதெல்லாம் வந்து இப்படி சுருட்டிக்குச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. இதை வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுக்கினேன், இது எல்லாத்தையுமே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கற்றுக்கினேன். இந்த மாதிரி சுருட்டிக்கும், இந்த மாதிரி சுருட்டிக்குச்சுன்னா இந்த புல் ஃப்ளவர் ரிப்பன் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இவ்வளவு தான் அந்த ரிப்பன் பேக்கிங். பாக்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி பேக் பண்ணுறேன்றதை நான் காட்டுறேன். இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த தெர்மோகோல் பால் எடுத்து அப்படியே மலைச்சாரில் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுக்கலாம். இப்படி வச்சிட்டோம்னாக்கா அவ்வளோதான் இந்த பேக்கிங். இது லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் இல்லாததுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது.
வெளிச்சத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோ இந்த இது இதை எடுத்து இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிட்டியே கொடுக்க போகிறோம், அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கே கொடுக்க போகிறோம்னாக்கா ஓகே. பட் நீங்கள் ஆர்டர்லாம் பண்ணுறீங்க, கொரியர் பண்ணுறீங்க, அந்த மாதிரின்ற ஒரு இது போது நம்மளுக்கு கிஃப்ட்டும் போய் சேரணும், அது உடையாமையும் இருக்கணும். இங்கேருந்து போட்டு அமைச்சிட்டு அது நம்மளுக்கு உடஞ்சிருச்சுன்னா அதை விட மனசு கஷ்டம் எதுவும் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் சேஃப்டியாக காட்டன் வச்சு அது இன்னும் கொஞ்சம் நம்ம டைட்டாக போனோம்னா அது அதிலேயே ஒட்டிக்கும், நம்ம கரெக்டாக எடுக்கும்போது அந்த பேக் சைடு ஒட்டிக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணிட்டோம்னாக்கா அது பெருசாக ஆடினாலும் உடையாது. கொரியர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உடையறதுக்கு சான்ஸே கிடையாது. இது இப்படியே அனுப்பாமல் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு நம்ம பண்ணோம்னா, பேக் பண்ணி அனுப்பிச்சோம்னாக்கா அது சுத்தமாக உடையறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பபுள் ரேப்பிங் தான் இதுக்கு நடுவில் நம்ம அந்த பாக்ஸை வச்சு சுற்றிக்கலாம். நல்லா அது ஃபுல்லாக நம்ம செலக்டே படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி பேக் பண்ணிக்கலாம். இதை இப்படியே நம்ம அனுப்ப போகிறதில்ல, இதை ஒரு எதனா ஒரு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கோங்க, எதனா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி. நான் உங்களுக்கு காமிச்ச அந்த பென்சில் காவிங் பாட்டில் வாங்கின அந்த பாக்ஸ்லேயே நான் பேக் பண்ணுறேன். நான் வந்து அந்த பென்சில் கவிங் பாக்ஸ்லேயே வந்து பேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சுற்றி இந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் டேப்பை வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கினாலே போதும், இதுக்கு மேலே நம்ம இதை சுற்ற வேண்டாம். ஏன்னா அது திருப்பி நான் பிரிக்க தான் போகிறேன்றதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸில் எப்படி போட்டதுன்னு நான் போட்டு காட்டுறேன். இது அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெர்மோகோல் கொஞ்சம் உள்ளே வைக்கிறதா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இதுலேயே பண்ணுறதா இருந்தாக்கா நம்மளுக்கு சேஃபாக போனால் போதும் இல்லை. அதனால கிஃப்ட்டுக்கு நம்ம இதில் மேக்ஸிமம் எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ நம்ம பண்ணி அனுப்பலாம். ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் எடுத்து இப்படி சென்டராக வச்சுட்டு இது ஃபுல்லாக இப்படி ரேப் பண்ணிக்கோங்க. இது இப்படி ரேப் பண்ணிக்கிட்டு சில டிப்ஸ் தேருங்க. இப்படி ஃபுல்லாக அந்த ரிப்பன் மேலே படாமல் ரிப்பன் கீழே மட்டும் படுற மாதிரி ஆனால் பாட்டிலை சுற்றணும். அப்படி பாட்டிலை சுற்றிட்டு அந்த டேப் மேலே கரெக்டாக அந்த பபுள் ரேப் மேலே கரெக்டாக அது பிரிஞ்சு வராத மாதிரி அழகாக அடித்தோம்னா முடிஞ்சு போச்சு. அழகாக இது தூக்கி இப்படி நம்ம உள்ளே போட்டோம்னாக்கா அது போய் அழகாக உட்காந்துரும். நம்ம அழகாக அதை மூடி பபுள் ரேப் சுற்றிட வேண்டியதுதான். இதில் பேக் பண்ணதுக்கப்புறம் இது மேலேயும் அழகாக அந்த ப்ரௌன் டேப்பை நான் இதில் ஃபுல்லாகவே அடித்து காட்டுறேன். கரெக்டாக அந்த ஓப்பனிங்கில் வச்சு அப்படியே சுற்றிட வேண்டியதுதான். நம்மளுக்கு போகும்போது அது சேஃப்டியாக போய் சேர்ந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு அது உள்ளே இருக்க அந்த பென்சில் பாட்டில் உடையாமல் போனாலே போதும். ஸோ கொஞ்சம் அப்படி டேப்பை நல்லா சுற்றிக்கிட்டு இன்னும் நாலு ரவுண்டு கூட சுற்றுங்க. சுற்ற சுத்த சேஃப்டி தான், பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பபுள் ரேப் வச்சுக்கோங்க. இல்லை சில டேப் வச்சு நம்ம டேப் பண்ணிக்கலாம். வீடியோ இந்த மாதிரி பேக் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நான் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சி காமிச்சேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், குட் பை.